இந்து முன்னணி மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள், இவரை கொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கடுதாசி, ஒரு லெட்டர் பாஜக பழனி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறது. இதை பற்றி நாங்கள் போய் புகார் கொடுத்தோம். அதெல்லாம் சும்மா ஒரு மிரட்டலுக்காக தாங்க கொடுத்துருக்காங்க, அப்போ இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது மாதிரி அதை மூடி மறைக்கும் வேலையாக செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணியுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கிஷோர் குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது உலகத்தில் ஏதாவது ஒரு இயக்கம் தன்னுடைய தலைவர்கள் தலைவன் முதல் தொண்டன் வரை பலி கொடுத்து ஒரு பலிதானிகளாக ஆக்கியே ஒரு இயக்கம் இன்று வரை செயல்படுதுன்னா 100 வருஷத்தை தொடப்போகிற ஆர்எஸ்எஸ்ஸும் அதனுடைய பரிவார இயக்கங்களாக இருக்கக்கூடிய பிஜேபி இந்து முன்னணி தான் சொல்ல முடியும். ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்ற தீனதயாள் உபாத்யாயா சங்க பிரச்சாரக்காக இருந்தவர் முகல்சராய் ஸ்டேஷனில் படுகொலை செய்யப்பட்டு ட்ரெயின் ட்ராக்கில் கடந்து அங்கே டீ கடை வச்சிருந்த ஒரு சங்கத்துக்காரன் கேரளா சுயம் சேவைக்கு பார்த்துட்டு தான் இவர் தீனதயாள் உபாத்யாயான்னு அடையாளம் காமிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அனாதை பிணம் போன்று ட்ரெயின் ட்ராக்கில் ஒரு தேசிய கட்சியோட தலைவர். இது வந்து 67 இந்த கட்சி வளர ஆரம்பித்து 30-40 எம்பி வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு நிலைமை. அதுக்கு முன்பாக வங்கத்தில் கல்கத்தா யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருந்தவர், நேரு மினிஸ்ட்ரியில் மந்திரியாக இருந்தவர், மிகப்பெரிய கல்வியாளர், ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவங்க அப்பாவும் வைஸ் சான்சலராக இருந்தவர் கல்கட்டா யூனிவர்சிட்டிக்கு நாடறிந்த ஒரு தலைவர். அவரை காஷ்மீரில் வச்சு மர்மமான முறையில் ராத்திரி டாக்டர் பார்த்துட்டு போனால் விடிய கருக்கல்ல அவர் இறந்து போய் கிடக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வீரத்துறவி ராமகோபாலன் மண்டேல வெட்டப்பட்டு இத்தனைக்கும் அவருக்கு த்ரெட்டு இருந்தது. அது எல்லா அவரை வந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இந்த பாஷாங்கிற மனித மிருகம் அவன் வந்து பெரிய கத்தியை இதில் வச்சு அவர் இறங்கும் போது வெட்டினதுனால அந்த படி 1 படிக்கும் 100 படிக்கும் 1/2 அடி கேப் இருக்கும்போது அவனுடைய கால்குலேஷன் தப்பாகி விழுந்ததுனால அதுக்கப்புறம் உயிர் பழித்து ஒரு 38 ஆண்டுகள் பொதுச்சேவையில் இருந்தார். ராமகோபாலன் கொலைவெறி தாக்குதல் ராமகோபாலன் மேலே நடந்தது. இந்த வெட்டுக்கு பிறகுதான் இன்னும் தீவிரமாக களப்பணியில் ஈடுபட்டார். 1989 கோயம்புத்தூரில் 5 பேரை எழுதி இவர்களுக்கு நாங்கள் ஃபத்வா போட்டிருக்கோன்னு சொல்லி படுகொலை செய்வோம் என்று சொல்லி எச்சரித்து ரோட்டில் கையால் எழுதின பிட் நோட்டீஸால் இந்த பாஷா கும்பல் எழுதி அதில் படுகொலை செய்யப்பட்டவர் தான் வீரகணேஷ். இன்றைக்கி அர்ஜுன் சம்பத் இருக்கார், அர்ஜுன் சம்பத், அதுக்கப்புறம் மூகாம்பிகை மணி, அதுக்கப்புறம் சிஎன் பரமசிவம், நாராயணன், இந்த வீரகணேஷ் இந்த 5 பேரையும் நாங்கள் வந்து கொல்லுவோன்னு சொல்லி ஃபத்வா போட்டு எச்சரிக்கப்பட்டு இதை காவல்துறை கவனத்துக்கு போனதுக்கு அப்புறமும் படுகொலை செய்யப்பட்டவர் தான் வீரகணேஷ். அதே மாதிரி மதுரையில் ராஜகோபாலன் இந்து முன்னணியின் மாநில தலைவராக இருந்தவரை வீட்டில் காலையில் பேப்பர் படிச்சுட்டு இருந்தவர் 6:45 7 மணிக்கு வீட்டு வாசலில் அவர் ஆடு இருக்கிற மாதிரி வெட்டி கொன்னதுக்கு இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அது திமுக அதிமுக மதிமுக காங்கிரஸ் கட்சி எல்லா பயிலும் சேர்ந்து அதை வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா தான் கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதை மனை மாற்றி அது வந்து செருப்பு கான்ட்ராக்டுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் செருப்பு கான்ட்ராக்டுக்காக இந்த கொலை நடந்துடுச்சுன்னு சொல்லி அதை டைவெர்ட் பண்ண பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கொலை செஞ்சது சீனி நைனா முகமது அப்படின்னு தெரிய வந்து அதுக்கப்புறம் அப்பீலில் போய் அந்த ஆளும் வந்து அக்யூட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். எதுக்காக இவ்வளவு விஷயங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னா மதுரை ராஜகோபாலன் படுகொலை செய்யப்பட்ட பொழுது ஏன் டைவெர்ட் பண்ணீங்க, என்ன நோக்கம்? இப்போ திண்டுக்கல் பிஜேபி ஆஃபீஸுக்கு பழனி பிஜேபி ஆஃபீஸுக்கு இந்த கடிதம் வந்திருக்கு அப்படின்னா பொறுப்போடு கொண்டு போய் கொடுத்து நீங்கள் இதை யார் பேரில் வந்திருக்குன்னு விசாரிங்க அப்படின்னா ஒன்று என்ன பண்ணி தபாலில் தான் வந்திருக்குது. ரெஜிஸ்டர் தபாலில் வந்ததுன்னா எங்கேருந்து வந்த ஆரிஜின் தெரியும், சிசிடிவி கேமரா இருக்குது. ஒருவேளை அது ரூரலாக இருந்தாக்க அந்த ஊரில் யார் வந்து கேட்டான் இப்போ ரெஜிஸ்டர் தபாலுங்கிறது அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு இது பண்ணால் தெரிய போகுது. விசாரணையில் இப்போ நவீன அளவில் விஞ்ஞானம் வளர்ந்துருக்கும் போது இவங்க ஏதோ ஒரு குழுவை வச்சு ஆள் யார் எதிர்த்து தபால் ஒருவேளை தப்பான தகவல் கொடுத்துருந்தா அவனை பிடிக்கலாம். இந்த தபாலில் இருக்கக்கூடிய விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு கூட கேட்குற அளவுக்கு இவங்களுக்கு பொறுமை இல்லை. செத்தா சாவட்டும், சாவது யார், இந்து முன்னணிக்காரன் தானே, இந்து முன்னணி மாநில தலைவர் தானே,
அப்படின்னு காவல்துறை நினைக்குதா அப்படின்னா எனக்கு என்ன தோணுது, என்ன காரணம்னா அந்த 10 பேரை கூப்பிட்டு, எப்பா என்ன என்ன பிரச்சனை, நீ யாருக்கு ட்ரைனிங் கொடுத்த, நீ எந்த ஊரில் இருந்த, உன்னுடைய கடந்த 6 மாத செயல்பாடு என்ன, இதுக்கு முன்னாடி அவனுடைய ஹிஸ்டரி என்ன, காவல்துறைக்கு காவல்துறையில் அவனை பற்றி வேறு ஏதாவது வம்பு வழக்கு பதிவாயிருக்கா, இதெல்லாம் விசாரிக்க வேண்டியது யார், நீங்களும் நானுமா விசாரிக்க முடியும், இல்லை விஜயபாரதமோ ஒரே நாடு ஆசிரியரோ இல்லை ரிப்போர்ட்டராவோ போய் விசாரிக்க முடியும், தமிழக அரசு எதுக்கு இருக்கிறதுக்கப்புறம், இந்த போலீஸ் துறையை கையில் வச்சிருக்கிறது யார், யார் சர்வாதிகாரியில் வச்சிருக்காரு, இந்த சர்வாதிகாரியை கையில் வச்சிருக்கிற காவல்துறையெல்லாம் அதை விசாரிக்கணும், அதையே விசாரிக்காமல் இதெல்லாம் வேறு வேலை இல்லை அப்படின்னா, அப்போ அவர் சாவட்டம்னு நினைக்கிறதா தான் காடேஸ்வரா சுப்பிரமணியம் படுகொலை செய்யப்பட வேண்டும் என்று இந்த திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை நினைக்கிறதா என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. இந்த அச்சத்தை போக்க வேண்டியது காவல்துறையின் கடமை. காவல்துறையை கையில் வைத்திருக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதில் தலையிட்டு உண்மைத்தன்மை என்ன என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கின்றது. என்ன காரணம்னா, ஏற்கனவே வீரத்துறவி ராமகோபாலன் மேலே கொலைவெறி தாக்குதலில் அவர் மண்டவோடே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு இரும்பு தகடும் அது மேலே காவி துணியும் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் 38 வருஷம் பொதுப்பணி செஞ்சார். ராஜகோபாலன் மதுரை முன்னாள் மாநில தலைவர் ராஜகோபாலன் அவரை வந்து கீழக்கரையில் விட்டுக்கிட்டு விநாயகர் சதுர்த்தியும் போது ஸ்கொயர் ஸ்கொயராக அதில் ஆணியை ரிவர்ஸில் வச்சு அதை வச்சு அடித்து அவருக்கு மண்டையில் கட்டோட தான் மெட்ராஸில் நடந்த விநாயகர் சதுர்த்தி உருவத்தில் வந்து கலந்துக்கிட்டார். ராஜகோபாலன் மீது தாக்கல் நடந்தது. பின்னாட்களில் அதே ராஜகோபாலனும் படுகொலை செய்யப்பட்டார். நம்ம எல்லாத்தையும் தாண்டி நாகூர் தங்கமுத்துகிருஷ்ணன் சம்சாரத்துக்கு பார்சலில் பாம் வந்தது. பார்சல் பாம் வந்து அதை பிரித்து அந்த ராமாயண புஸ்தகமாச்சேன்னா அந்த அம்மா அது தங்கம் அம்மா அதை பிரித்து பார்த்த உடனே பாம் வெடித்து சிதறி இறந்து போயிடுறாங்க. அபுபக்கர் சித்திக்குங்கிறவன் தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி காவல்துறை இன்னி வரைக்கும் அவனை தேடுது. 29 வருஷம் ஆச்சு அவன் காணாமல் போய் அவன் கொலை செஞ்சு. நீங்கள் அவர் சாதாரண அபுபக்கர் சித்திக்குன்னு சொல்ல இல்லை, அந்த அபுபக்கர் சித்திக்க வந்து பயங்கரவாதி கொலைகாரன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தங்கமுத்து கிருஷ்ணன் அஸ்வத்தாமன் பிஜேபியோட மாநில செயலர் அஸ்வத்தாமன் இவங்க பேர்லலாம் வழக்க போட்டு உங்களெல்லாம் நாங்கள் ஏன் கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை அவங்கள விரட்டுது. காவல்துறை இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு இப்போ இந்த இதில் காடேஸ்வரா சுப்பிரமணியத்துக்கு வந்திருக்கக்கூடிய மிரட்டல் கடிதத்தோட உண்மைத்தன்மையை அறிந்து மக்களுக்கு விளக்குவது தான் காவல்துறைக்கும் கெட்ட பேர் இல்லாமல் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து.